திருவள்ளாறுன்ற ஊர்ல ஹேமான்னு ஒரு டாக்டர் இருந்தா. ஹேமா ஒரு நல்ல கைராசியான டாக்டர்னு அந்த ஊர்ல பேர் இருந்தது. நடந்த ஒரு விபத்துல ஹேமா இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஹேமா பேயா மாறிட்டா. ஐயோ என்ன இது, நான் இறந்து போயிட்டேனா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் படிச்ச இந்த படிப்பு, ஜனங்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த என்னோட லட்சியம், இது எதுவுமே நிறைவேறாம நான் செத்து போயிட்டேனா? அதோட பேயாவே மாறிட்டேன். இப்படி ரொம்ப அழுதா ஹேமா. எல்லாருக்கும் உதவணும்ன்ற தான் லட்சியம் கோரிக்கையும், இது ரெண்டும் தீராம அப்படியே மரத்துலயும் ரோட்லயும் அங்கங்க தெரிஞ்சு திருடி திருடி சாப்பிட்டு தன் வாழ்க்கையை ரொம்ப நிராசையா கழிச்சு வந்தது. ஹேமா வாழ்ந்துட்டு இருந்த மரத்திலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனா மிதிலைன்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு போகணுனாலும் வரணுனாலும் அது ஒண்ணுதான் வழி. அதுவும் குண்டும் குழியுமா, ரொம்ப மோசமான வழி. அதே இடத்துல சுவாமி ரேணுன்னு ஒரு ஏழை தம்பதியர் இருந்தாங்க. ரேணு இப்போ நிறமாச கர்ப்பிணியா இருந்தா. ரேணு, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க, நீ நிறமாச கர்ப்பிணி, நீ வேலையெல்லாம் பார்க்காத. அதுக்கு ரேணு இப்படி பதில் சொன்னா. என்ன செய்ய சொல்றீங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா நான் எதுவும் வெயிட் எல்லாம் தூக்கலல்ல, ஏதோ சின்ன சின்ன வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். இப்படி அவங்களுக்கு பணத்துக்கு குறை இருந்தாலும் அன்புல குறை இல்லாம புது கணவன் மனைவியா எப்பவுமே அன்னூன்யமா இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சாயந்தர வேலையில ரேணுக்கு பிரசவ வலி வந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு பார்த்தப்போ அந்த ஊர்ல ஒரு வண்டியும் தெரியல. நாலு சக்கர காய்கறி விக்கிற வண்டியில மனைவிய படுக்க வச்சு அந்த குண்டும் குழியும் பள்ளமான ரோட்ல கூட்டிட்டு போனா சுவாமி. அந்த வண்டி குலுங்கி போனதுல ரேணுக்கு வலி அதிகமாச்சு. ரேணு பயப்படாத ரேணு, பாதி தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் பொறுத்துக்கோ ரேணு, கண்டிப்பா போயிடலாம், சீக்கிரம் நல்லபடியா குழந்தை பிறக்கும், பயப்படாத ரேணு. இப்படி வெளியில மனைவிக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தாலும் சுவாமி உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்துட்டு இருந்தான். அந்த குலுங்குற வண்டிலேயே மனைவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தான். ரேணு வலியில கத்தி கதற சத்தத்தை பேய் ஹேமா கேட்டா. வலியில அவஸ்தப்பட்டு இருக்க ரேணுவை பாக்குறதுக்கு சுவாமியோட வண்டி கிட்ட வந்தது. அப்போ ஹேமா பேய பார்த்து சுவாமி பயந்து போனான். உன்னை கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, எங்களை விட்டுடு, என் மனைவிக்கு பிரசவ வலி அதிகமாயிடுச்சு. ஒன்னும் பயப்படாத, நான் உங்களை ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ இந்த மோசமான ரோட்ல ஹாஸ்பிட்டல் போய் சேரத்துக்குள்ள உன் பொண்டாட்டி இறந்துருவா. நான் டாக்டர், இப்பவே அவளுக்கு பிரசவம் பாக்குறேன். இப்படி அந்த ஹேமா பேய் ஒரு புடவைய வரவழைச்சது. அத சுத்தி கட்டி ரேணுக்கு பிரசவம் பார்த்தது. குழந்தைய வெளியில எடுத்தது அந்த பேய். இத பார்த்து சுவாமி அந்த பேய்க்கு ரொம்ப நன்றி சொன்னான். பேய்னா மனுஷங்களை கொன்னுடும் தான் நினைச்சேன், இப்படி உதவி செய்யற நல்ல பேய் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ செஞ்ச இந்த உதவியால என் மனைவியும் குழந்தையும் நல்லபடியா இருக்காங்க. இப்படி ஆனந்த கண்ணீர் மல்க அந்த பேய்க்கு நன்றி சொன்னா சுவாமி. என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், இனிமேல் உன் மனைவியையும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இப்படி சொல்லி அந்த பேயே பச்சை குழந்தையோட இருக்கிற தான் மனைவிய எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி கொடுத்து அந்த பேய் அவங்கள அனுப்பி வச்சுது. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தினால அந்த பேய்க்கு திருப்தி ஆச்சு. நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறத விட இப்படி எனக்கு தோணதையும் நல்லதையும் செஞ்சிட்டு இருந்தா எல்லாம் நன்மையா இருக்கும், என்னோட ஆசையும் நிறைவேறிடும்னு எனக்கு இப்போ புரியுது. இப்படி நினைச்சு அன்னிலேருந்து அந்த வழியில போன யாரா இருந்தாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல பேயின்னு பேர் வாங்கிட்டு இருந்தது ஹேமா பேய். இப்போ தான் பேய் வாழ்க்கையை கூட அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்திக்கிட்டா டாக்டர் ஹேமா. சிவபுரம்ன்ற கிராமத்துல சந்திரன் ராஜுன்னு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்படி கொஞ்ச வருடங்களுக்கு அப்புறமா உடல்நிலை சரியில்லாம அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவருடைய சொத்தை அண்ணன் தம்பிங்க சமமா பகிர்ந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனதும் சந்திரனோட மனைவி இப்படி சொன்னாங்க. என்னங்க, தெரியுமா உங்களுக்கு, உங்க தம்பி தனக்குன்னு சொந்தமான சொத்து எல்லாத்தையும் நிலையில்லாத ஒரு வியாபாரத்துல போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆமாமா, நம்ம என்ன பண்ண முடியும், அப்பா இறந்ததுல இருந்தே அவன் பொண்டாட்டி சொல்படிதான் நடந்துக்கிறான். அவ என்ன சொல்றாலும் அதை செய்யறான். என்கிட்ட கூட பேசுறதையே குறைச்சிக்கிட்டான். என்னமோ எதிரிய பாக்குற மாதிரி பாக்குறான். அப்போ அங்க கோதண்டன் ஒரு ஆள் வந்து சந்திரன் கிட்ட இப்படி சொன்னான். சந்திரன், ஆக மொத்தத்துல நீ சாதாரண ஆள் இல்லையா,
நீ எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடுது. அன்னைக்கு நாங்க வேணா வேணாம்னு சொன்னப்பவும் நீ வாங்கினிய அந்த நிலம் அதோட விலை இப்போ 10 மடங்கு ஆகிடுச்சு. அது என்னமோ நீ தான் உங்க அப்பாவோட சொத்தை வளர்த்துக்கிட்டே போற. ஆனா உன் தம்பி இருக்கிற சொத்தை மொத்தம் அழிச்சிட்டு இருக்கான். இப்ப கூட நாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் கோதண்டா. என்ன பண்றது, தம்பியாச்சேன்னு உதவி செய்யலான்னு பார்த்தா அவன் என் நிழல கூட கிட்ட விட மாட்டேன்றான். இன்னும் என்னதான் பண்றதுன்னு சொல்லு. இப்படி பேசிக்கிட்டே தம்பியோட கஷ்டத்துல பங்கெடுக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இங்க இப்படி இருக்கப்போ இன்னொரு பக்கம் சந்திரனோட தம்பி ராஜு சொத்து மொத்தத்தையும் இழந்து தெருவுக்கே வந்துட்டான். ஒரு நாள் ராஜுவோட மனைவி இப்படி சொன்னான். என்னங்க, அடுத்த வேளைக்கு நம்மளுக்கு சாப்பிட சாப்பாடு கூட இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அண்ணன் கிட்ட போய் உதவி கேளுங்க. அவரு நம்மள மாதிரி இந்த சொத்தை அழிக்காம அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் 10 மடங்கா பெருக்கிருக்காரு. நீங்க கேட்டா கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. நீங்க என்ன அவ்வளவு உயிருங்க மாமாக்கு? என்னம்மா ஏதோ புதுசா பேசுற? எங்க அண்ணன் என்ன வேணும்னே வெறுக்கிறான்னு நீதானமா சொன்ன? என்னை பத்தி கவலைப்படாதவங்க கிட்ட நான் எதுக்கு உதவி கேட்கணும் சொல்லு. நான் வெளியாளுங்களை கேட்டாலும் கேட்பனே தவிர அவங்க கிட்ட போக மாட்டேன். இப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அப்போ ராஜுவோட மனைவி இப்படின்னு நினைச்சா, நாங்க என்னமோ நல்லா இருப்போம்னு நினைச்சு அந்த லாபத்துல எங்க மாமா பங்கு கேப்பாரோன்னு பயந்து அன்னைக்கு அப்படி நினைச்சதுக்கு இன்னைக்கு எங்க வாழ்க்கையே வீணா போச்சு. பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். இப்படி அவ மனைவி வருத்தப்பட்டான். இன்னொரு பக்கம் வாழ்க்கைய நடத்துறதுக்கு காட்டுக்கு போய் விறகு வெட்டி தினந்தனும் வித்து வந்தான். ஒரு நாள் ரொம்ப தாகமா இருந்ததால வழியில இருந்த ஒரு பம்ப்ல தண்ணி அடிக்கும் போது அதுல இருந்து தங்கமும் பணமும் வந்தது. இதெல்லாம் பார்த்து ராஜுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இது அதிசயம், தண்ணி பம்ப்ல தங்கம் பணமா? இப்படி நினைச்சான் ராஜு. ஆனா அது கீழே அண்டர் கிரவுண்ட்ல அவனுடைய அண்ணன் சந்திரன் தான் இதெல்லாம் ராஜுக்காக அனுப்பி வச்சுட்டு இருந்தான். இந்த விஷயம் ராஜுக்கு தெரியாது. ராஜு அந்த தங்கம் பணத்தை எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்தான். நடந்ததெல்லாம் மனைவி கிட்ட சொன்னான். அப்போ அவனோட மனைவி இப்படி சொன்னான். ஆமாங்க, அந்த தெய்வத்துக்கு இப்பதான் நம்ம மேல கருணை வந்திருக்கு. இனிமேலாவது நம்ம ஜாகிரதையா இருக்கணுங்க, நம்மளோட வாழ்க்கைய திருத்திக்கலாம். இப்படி அவன் மனைவி சொன்னான். இப்படியே கொஞ்ச நாட்கள்லயே ராஜுவும் தான் அண்ணன மாதிரியே போர்வெல்ல தினம் தினம் கிடைச்ச தங்கம் பணத்தால நல்ல பணக்காரனா ஆயிட்டான். ஒரு நாள் ராஜு தான் மனைவி கிட்ட இப்படி சொன்னான். இப்போ நம்ம கூட பணக்காரங்களா ஆயிட்டோம். நான் இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்படுறப்போ எனக்கு கொஞ்சம் கூட உதவாத என்னோட அண்ணன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன். இதை சொல்லிட்டு அப்படியே அவனோட நான் தான் பெரிய ஆளுன்னு அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லிட்டு வரேன். இப்படி ராஜு ரொம்ப அகங்காரத்தோட பேசினான். அப்போ ராஜுவோட மனைவி இப்படி சொன்னான். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையாவே நம்ம நல்லா இருக்கிறது உங்க அதிர்ஷ்டத்தால இல்ல. நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு உங்க அண்ணன் கிட்ட போய் உதவி கேட்டேங்க. உங்களுக்கு தண்ணி பம்ப் வழியா இதெல்லாம் கொடுத்திருக்காரு. நான் உங்க மனசுல உங்க அண்ணனை பத்தி தவறான எண்ணத்தை விதைச்சதால நேரடியா உதவி பண்ணா உங்களுக்கு பிடிக்காதுன்னு அவர் இந்த மாதிரி உதவி பண்ணிருக்காரு. இப்படி ராஜுவோட மனைவி நடந்ததை சொன்னப்போ ராஜு தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான். அவனோட அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான். அப்பத்துல இருந்து மறுபடியும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ரொம்ப பாசமா வாழ்ந்து வந்தாங்க.